ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 1.1 சிக்ஸ்த் ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1024, அதாவது 1024, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 15, அண்ட் என் ஆஃப் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 32 கொடுத்துருக்காங்க. டு தென் டு ஃபைண்ட் n of a intersection b னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ n of p of a is equal to 1024 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது வந்து நம்மளுக்கு n of p of a வந்து நம்ம எப்படி எழுதிக்குவோம், 2n எழுதிப்போம். அந்த n வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவாக இருக்கும். இப்போ இந்த 1024 வந்து நம்ம 2 பவர்ஸில் எழுதிக்கணும். அப்போ 1024 2 போட்டிங்கன்னா 5, 1, 2, தென் 2 போட்டிங்கன்னா 2, 5, 6 இருக்கும். தென் 2 போட்டிங்கன்னா 1. இப்படி இதோட டிவைசஸ் என்னலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கணும்னா 1, 2, 8, தென் 2, 6, 4, 2, 3, 2, 2, 1, 6, 2, 8, 2, 4, 2, 2. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ இது வந்து 2 பவர் 10 நம்ம எழுதிக்கலாம். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சேன். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் 2 பவர் 10 எழுதிக்கலாம். இப்போ 2 பவர் 10 இருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ என்னவா இருக்கும், இந்த என் தானே என் ஆஃப் ஏவாக இருக்கும். அப்போ என் ஆஃப் ஏ சிக்குவல் 10 நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 32 நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம 2 பவர்ஸில் தான் எழுதிக்கணும். 2 பவர்ஸ் எழுதணும்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே 32 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ 2 பவர் 5 தான் 32. நெக்ஸ்ட்டு அப்போ என் ஆஃப் பி வந்து என்னவாக இருக்கும், 5 இருக்கும். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியும் நமக்கு 15 கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு நமக்கு தெரியும். இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏ யூனியன் பி வந்து 15 தெரியும், என் ஆஃப் ஏ வந்து 10 தெரியும், என் ஆஃப் பி வந்து 5 நம்மளுக்கு தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே 15 கிடைக்கும். 10 + 5 = 15 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த 15 இங்கே வந்து -15. இங்கே வந்து 15 - 15 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின் கிடைக்கும். இப்போ 15 - 15 0 கிடச்சிடும். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.